என்னை நிறைய பேர் விமர்சிப்பாங்க, என் சொந்தக்காரங்களே என்னை ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. ரொம்ப நான் பல இடங்களில் நிராகரிக்கப்பட்டிருக்கேன், பல இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன், ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கேன். இந்த சமூக கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை உடைப்பதற்கான பல தளங்களில் போராடுவதற்கான இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் நான் வந்து நின்றதுக்கான காரணம், நான் நிராகரிக்கப்பட்டது தான், ஒதுக்கப்பட்டது தான், ஓரம் கட்டப்பட்டது தான். பள்ளி காலத்திலிருந்தே எனக்கு அப்படின்னா நிறைவேற்றுமைனா என்னன்னே தெரியாது. அப்பையிலிருந்தே பள்ளி காலத்திலிருந்தே நான் ஒதுக்க வைக்கப்பட்டிருக்கேன். நான் நடனம் சொல்லி தருவேன், ஆனால் முதல்ல ஆடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இந்த தொண்டையை வச்சுட்டு பாடுவேன்னு கேட்காதீங்க, சத்தியமாக ஒரு காலத்தில் நல்லா பாடுவேன் ஆனால் மேடையில் ஏறி பாடுவதற்கு எனக்கு நிறைய நேரங்களில் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்லி கொடுத்த நடனம் மாநில அளவில் முதல் பரிசு வாங்குச்சு, ஆனால் என்னை ஆட விடலை. எனக்கு கருப்பாக இருக்கிறேன், முன்னாடி வந்து ஆடக்கூடாது, பின்னாடி ஆடிக்கலாமா அப்படின்னா வேணாம், எட்டு பேர் சிகப்பாக இருக்கிற பிள்ளைங்க தான் ஆடணும்னு மேடையில் ஆட விட்டாங்க. எனக்கு பேசுவது சத்தியமாக வராதுங்க, எனக்கு பேச்சே வராது, மேடையிலாம் ஏறி நான் பேசினதே கிடையாது. ஆத்திரத்தின் வெளிப்பாடு, கோபத்தின் வெளிப்பாடு, யாராவது என் பிரச்சனையை சொல்வார்களா என்று காத்திருந்ததுனுடைய வழிதான். இதுக்கு மேல நம்ம அமைதியா இருந்த சரி வராது, தேவைப்படுகின்ற நேரத்தில் பேசாதற்க கூடிய மௌனம் ஒருவித வன்முறை தான் என்று நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். உனக்காக நீயே பேசலன்னா வேற யார் பேசுவான்? எல்லோருக்கும் பொறுப்புடமை இருக்கின்றத உணர்வதற்கு பேர் தான் பெண்ணியம். அதுதான் பெண், நல்ல பிள்ளைகளை வளர்த்தெடுப்பது, நல்ல தலைமுறையை உருவாக்குவது, இந்த மண்ணின் மீதான உரிமையை நீங்கள் போற்றுவது, அதை வாழ வைப்பது, அதற்கான வேலையை தான் செய்யும். சும்மா ஒரு கட்சியில் போய் இருக்கிறோன்றதுக்காக, அவங்க ஏதோ பர் டே 200 கொடுக்குறாங்கன்றதுக்காக ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டு வாடகை வாய்களை வைத்து கொண்டு சும்மா எல்லாவற்றையும்லாம் பேசிவிட்டு போயிட முடியாது. இப்போ நீங்கள் ஏன் பதறி போய், நாங்கள் தான் பெண்ணியம் பேரத்தில் மிகப்பெரிய ஒரு வலுவடைஞ்சிட்டோம், இந்த பாருங்கள் நீங்கள் சொன்னதை விட அதிகமாகவே கொடுத்துருக்குறோம், 50 விழுக்காடு தானே சொன்னீங்க, 20 மாநகராட்சி மேயரில் நாங்கள் 11 பேர் கொடுத்துருக்கோமே, இந்தா சாதிச்சிட்டோமே. எப்போ ராஜா? எங்கள் அண்ணன் வந்த பிறகு. எப்ப என்ன ஆச்சுன்னா, பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கல்லூரி படிக்கிறதுல இருந்து படிக்கிற நிறைய பெண்கள் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? என்ன, ஒரு இவ்வளவு நாளா கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க, பெண்ணியம் குறித்து பேசுறாங்க, பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாப்பு கொடுத்தோங்கிறாங்க. நீ அதனால ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 15 பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. 50 வருஷமா இவங்க கொடுக்குற பாதுகாப்பு சரிங்களா? இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அரசியல் அதிகாரம் தானே ஒரு பெண்ணுக்கு மிக வலிமையானது, அதை தருகின்ற ஒரு அமைப்பாக நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு முறை கொடுத்தா பார்த்தாதுன்னு தொடர்ந்து இதையே சட்டமாக விதியாக மாற்றி வைப்பது போன்று ஒரு அரசியலை முன்னெடுத்துக்கலாம். இதுக்கு மேல கொடுக்கலன்னா நம்ம இங்க கூடாரம் போட முடியாது என்பதற்காக நீங்க கொடுத்தீங்களே. ஒரு மாநகராட்சி மேயருக்கு ஒரு வேலை கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அம்மாவுக்கு ஒன்னும் நாளை சொல்லி கொடுத்து அழைச்சிட்டு வந்திருக்கணும், சொல்லி கொடுத்ததை பேசுற அளவுக்காக உள்ளவங்களே சொல்லியிருக்கணும். இந்த பக்கத்தில் ரெண்டு ஒருத்தர் சொல்றாருங்க, குழந்தைகிட்ட என்னங்க கேள்வி கேட்குறீங்க, ஏன்டா குழந்தையெல்லாம் நீங்க மேயர் ஆக்குறீங்க, சட்டத்துக்கு புறம்பானதா இல்லையா, இதெல்லாம் புறம்பானதா இல்லையாங்க, குழந்தை மேயர் ஆகலாமா? அந்த பிள்ளையும் தான் பாருங்க, நாங்கள் நல்லா செய்வோங்கிறதுக்கு ஒரு வாட்டி திரும்பி பாருங்க, அங்கேருந்து சுவிட்ச் போட்ட பிறகு தான் நல்லா செய்வோங்க. திரும்ப ஒரு வாட்டி அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு, நீங்கள் எப்படி மாநகராட்சி, நாங்களும் காவா கட்டுவோன்னு சொல்லணும்ல, அது அந்த பொண்ணுக்கு வரல. திரும்பி பார்த்து அவர் பக்கத்தில் இருந்து சொல்லி கொடுக்குறாரு, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் மைக்காவே காலம்புறா இருப்பீங்களா ஐயா? ஒரு காதில் பேசுகிறாரு, ஒருத்தர் பக்கத்தில் நின்று பேசுகிறாரு, ஒருத்தர் துண்டு சீட்டில் பேசுகிறாரு, என்னைக்கு தான் நீங்கள் சொந்தமாக பேசுவீங்க, என்னமோ போங்க. இவர்கள் அப்படி தான் வளர்த்தெடுத்துருக்காங்க. அதை விட பெரிய குடும்பம், எங்கள் அண்ணன் சுதாகர் என்ன பண்ணார், ஒரு வீடியோ அனுப்பிவிட்டார், நான் ரொம்ப வருத்தமாக சோகமாக இருந்தேன், தங்கச்சி ரொம்ப வருத்தமாக இருக்கிறேன், இந்த வீடியோ பாருங்க, ஒரு அம்மா பதவி பிரமாணம் எடுக்குது, தமிழா தெலுங்கா கன்னடமா உருதா மலையாளமா எதுவுமே தெரிலதான் எனக்கு, அந்த மனுஷன் சொல்லி கொடுக்குறவரு வேற மாநிலத்துக்கார் போல இருக்கு, அவரு கூட நல்லா தான் சொல்லி தர்றாரு, படங்குது சடடங்குது சட்டங்குது சட்டமானாதே, நம்மளா குத்து மதிப்பா புரிஞ்சுக்கணும். அதான் ரொம்ப நேரம் கழிச்சு தமிழ்நாட்டில் தான் உறுதிமொழி எடுக்கிறாங்களான்னு அப்பதான் பாக்குறேன். உடனே அண்ணன் ரொம்ப நன்றி நன்றி அப்படின்னு போட்டு விட்டேன். அடுத்த பதிவு ஒன்று வருது பாருங்க, திராவிடம் வளர்த்த பெண்ணியம்ங்க. அது அடுத்த பதிவு ஒன்று போடுறாங்க, கன்னியாகுமரியில் நம்ம அக்கா ஒரு அக்கா எடுக்கு உறுதிமொழி எடுக்கிறாங்க, லாஸ்டாக பேசுகிறாங்க, என் கடவுள் மீதும் என் தலைவர் மேத்தகுவே பிரபாகரன் மீதும் அவர்களும் நான் சத்தியம் விட்டு சொல்கிறேன், உறுதியாக இருக்கிறாங்க. அதை நம்ம பிள்ளைங்க எடுத்து ஏற்கனவே அவங்க வெந்து போயிருக்கிறாங்க.
அதில் வெந்த புள்ள வேலை பார்த்துற கதையா இந்த வீடியோவை போட்டு விடுறாங்க. இங்கே கீழே வந்து ஒரு திமுக படம் போட்டிருக்கு, அவர் தள்ள அடிச்சுக்கிறாரு. ஏண்டா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா ஐயா, நாங்கள் தான் கிடச்சோமா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்களோட மனநிலை இருக்கு. அவங்க வளர்த்துருக்க பெண்ணியமும் நம்ம வளர்த்துருக்க பெண்ணியத்துக்கு இதான் வேறுபாடு. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் வேணால் சவால் விடுறேன். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஏன்னா இவங்களாம் திராவிட கழகம், இன்னும் இருக்கக்கூடிய ஏனைய திராவிட கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெண்மை பெண்ணியம் அதுக்கான படிப்பினை ஆற்றல் அதனோட கள வேலை இவற்றையெல்லாம் செய்து முடித்து ஆக சிறந்த பெண்களுக்கான எடுத்துக்காட்டாக நான் நின்று பேசுகிறேன்னு யாராவது ஒருத்தர் பேசணுங்க. மேடை பேசுவோம், மேடையில் பேசுவாங்க, களத்தில் போய் நின்று பேசுவாங்களா? மணல் கொள்ள நடக்குது தடுத்துருவாங்களா? சாராய ஐயோ இந்த காசுமார்க்க வச்சு நடக்குது பாருங்க கன்றாதி அரசியல். நாங்கள் வந்தால் மூடிடுவோம் ஃபேக்ட்ரியெல்லாம் இவங்களுக்கு தான். சத்தியமாக நீங்கள் வந்தால் தான் மூட முடியும், நீங்கள் நினச்சா தான் மூட முடியும். சாவியை இவங்களே வச்சுக்கிட்டு மூடிடுவோம், மூடுவோம்னா எப்படி மூடுவீங்க? வருமானம் போச்சு, பெண்களுக்கு ஏன் 1000 ரூபா கொடுக்கல அப்படின்னு கேட்டால் காசு இல்லை, காசு இல்லை. ஏங்க இப்போ திடீர்னு முந்தா நாள் ஒருத்தர் போட்டிருக்காரு, ஒன்று மதுக்கடையில் விலையை குறை இல்லைன்னா எங்களை சுருக்கு மாட்டி தூக்கி விட்டுருந்தார். அவரே போட்டிருக்கு, ஏன்னா எங்களால் இந்த காசு கொடுத்து வாங்கி குடிக்க முடியாது. அவர் கேட்குறாங்க அந்த அண்ணன் கேள்வி, தமிழ்நாட்டினுடைய குடிமகன், அந்த குடிமகன் இல்லை இந்த குடிமகன் கேள்வி கேட்குறேன், நாங்கள் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், நீங்கள் வந்தால் எங்களை நல்லது செய்வீங்கன்னு நினச்சோமே, இப்படி வந்து விலையை ஏற்றி விட்டு விட்டீங்களே, இப்போ எங்கள் பாடு என்ன வருது, வீட்டுக்கு போனால் அந்த அம்மா அடிக்குதே, 500 ரூபா சம்பாதிச்சு 350 ரூபா கவர்மெண்ட்டுக்கு அப்படி கொடுத்துட்டு வெறும் 150 ரூபா எடுத்துட்டு போய் வீட்டில் கொடுக்குறோமே, நாங்கள் நாட்டுக்கு செய்வது போன்று வேற யார் செய்வான்னு அந்த அண்ணன் கேள்வி கேட்குறார். இவங்க அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க, அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க, புத்தகம் வெளியிடுவாங்க. இந்த புத்தகத்தை கரெக்ஷன் போட்டவருக்கார் பாருங்கண்ணே, திருப்தி அமைச்சர் அவர் காலில் விழணும்னா எவ்வளோ பாடுபட்டுருப்பாருங்க வச்சு பாருங்க. இப்படியெல்லாம் ஒரு அரசியல் நிலைப்பாடு, ஒரு ஒரு 10 பெண்களை வளர்த்தெடுக்கணும். நான் கன்னியாகுமரி போயிருந்தப்போ ஒரு வயதான முதியவர் ஒருத்தர் உட்கார்ந்தேன், அப்போ வந்து என்கிட்ட சொன்னார், அம்மா உங்கள் பேச்சை நான் ஒரே ஒரு முறை கேட்டிருக்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் போது தமிழ்வாணின்னு ஒரு அம்மா பேச்சாளர் இருந்திருக்கிறேன், அந்த அம்மாவோட பேச்சை கேட்பதற்கு அப்போ உள்ள 1000 ரூபா 25 காசு கொடுத்துட்டு அந்த அரங்கில் வந்து அவங்க பேச்சு கேட்பாங்களா, அவ்வளவு அருமையாக பேசுவாங்களாம். உண்மையிலேயே அவர் சொல்கிற அந்த வரிசைப்படி பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய உயரிய பொறுப்பில் அந்த அம்மாவும் அந்த அம்மாவினுடைய பேருக்கு வந்தவர்களும் இருந்திருக்கணும். ஆனால் அவங்க காணும், எனக்கு அப்படிலாம் ஒரு ஆள் இருந்திருக்காங்கன்னே தெரில. அவர் சொன்னார், நான் 1000 ரூபா காசு கொடுத்துட்டு அந்த அம்மாவோட பேச்சை போய் நான் கேட்பேன், அதுக்கு பிறகுமா நான் யார் பேச்சையுமே திமுக நான் கேட்டதில்லைங்கிறார். இதை விட ஒன்று நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு பிறகு எந்த பெண்களையுமே வளர்த்தெடுக்கல இவங்க. ஆனாலும் இவங்க சொல்லிக்கொள்வாங்க, நாம் நம்பிக்கொள்ளணும், இவர்கள் தான் பெண்களுக்கான பாதுகாவலர்கள் என்று. நிறைய இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஊராட்சி மன்ற தலைவராக வாய்ப்பு கொடுப்பாங்க, அந்த அம்மா போராடி வாதாடி அவங்க மீது 1000 விமர்சனம் இருக்கட்டும், அவங்க மாற்றுக்கட்சியாக இருக்கட்டும், ஒரு பெண்ணாக இருந்ததுனால் பெண்களுக்கான 50 விழுக்காடு உள்ளாட்சி தேர்தலில் வருவதற்கான ஒரு வேலையை செய்து கொடுத்தாங்க. அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெற்ற எல்லா பெண்களும் தானே போய் கிராம சபையை நடத்தி மக்களுக்கான பிரச்சனைகளை கண்டறிந்து களத்தில் நின்று செஞ்சார்களானா 99 விழுக்காடு இல்லை, ஆதாரபூர்வமாக நான் தர்றேன், ஆதாரபூர்வமாக நான் இந்த மாதிரி பெண் தலைமையிலான ஊராட்சி அரசாங்கத்தை மேம்படுத்தும் அமைப்பில் கிட்டத்தட்ட 3-4 ஆண்டு காலம் நான் வேலை செஞ்சுருக்கேன். அந்த அம்மா வந்து கையெழுத்து போடும், செக் பண்ணிட்டுன்னா கையெழுத்து போடும், போயிடுவாங்க. கிராம சபையில் வலுக்கட்டாயமாக நான்லாம் உட்கார வைத்திருக்கிறேன், இந்த அம்மா இருந்தால் மட்டும்தான் கிராம சபை நடக்கும். ஒரு ஊர்லங்க, அதே மாதிரி நான் சொல்கிறேன், அந்த திருவாரூர் மாவட்டம் இடுமாவணம் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊரில் தொண்டியக்காடு அந்த ஊராட்சி பேர், நான் பேரே சொல்ல விரும்புகிறேன், இதுக்கு முன்னால் இருந்த ஊராட்சி மன்ற தலைவர் அந்த பெண்ணை நாங்கள் சந்திக்கவே 3 மாதம் கஷ்டப்பட்டுருக்கோம். அவங்க வீட்டுக்காரர் விட மாட்டார், அவங்கள பார்க்கவே விட மாட்டார், வீட்டுக்கு செக் எடுத்து போவார், கழுத்து போட பல நேரங்களில் ஊராட்சி மன்ற தலைவர் கழுத்து அவங்க வீட்டுக்காரே போட்டிருக்கேன், நான் பார்த்துருக்கேன் அவங்களோட செயல்பாடு. மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாது, குடிநீர் குழாய்க்கு எத்தனை எம்எம் அளவிலான பைப் லைன் போடணும்னு அந்த அம்மாவுக்கு தெரியாது. இப்போ எது ஒன்றும் கிடையாது, எல்லா திட்டம் ஏன் அந்த அண்ணா திமுகவில் இருந்து ஆட்சி வந்ததுன்னா திமுகவில் வந்து ஒரு திட்டமும் நிறைவேற்ற மாட்டாங்க, எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க, ஆடு மாடு கோடி வளர்ப்பு கிடையாது, தாலிக்கு தங்கம் கிடையாது, அது கிடையாது இது கிடையாது எல்லாத்தையும் கிடையாதுன்றவாங்க. இப்போ மீண்டும் இவங்க புதிய திட்டம் கொண்டு வராங்க, அந்த ஆட்சி வந்தோம்னா இது கிடையாது அது கிடையாதுன்னு ஓட்டி விட்டுருவாங்க. இப்போ பாருங்க, பெண்கள்
இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஒரு தளமாக பார்க்கிற இடத்துல மிக முக்கிய பங்கு வகிப்பது பொருளாதாரம், வேலைவாய்ப்பு. இது மிகப்பெரிய ஒரு, ஏன்னா பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று தன் முடிவை தானே எடுக்க முடியும், தனக்கான பொருளாதார யுக்தியை தான் கையாள முடியும், யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் பொருளாதாரம் மிக முக்கியம். இங்கே உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் நான் கேட்குறேன், ஒரு ஊரில் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ், இந்த சிறு குறு நிறுவனங்கள், கடன் நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், ஒரு நிறுவனம் ₹1 60 காசு வட்டி, ஒரு நிறுவனம் ₹1 80 காசு வட்டி, ஒரு நிறுவனம் 2 காசு வட்டி, 2 பைசா வட்டி, இப்படி பல நிறுவனங்கள், பேரெல்லாம் வாயிலே நுழையிலிங்க, அது எல்லா நிறுவனத்தையும் லோன் வாங்கிட்டாங்க. நம்ம அந்த வரிசையாக உட்காந்துக்கிறது வட்டமாக 20 பேர், ஒரு குரூப் சார் வருவார், ஜனாதிபதி கூட அவ்வளோ மரியாதை கிடையாதுங்க, லோன் எழுதுகிற சாருக்கு அவ்வளோ மரியாதை. அது இந்த தேர்தல் பரப்புரை எப்போல்லாம் நான் போனேன்னா, நான் ஒரு பக்கம் மக்களை திரட்டி பேசிகிட்டு இருந்தேன் உத்தாளம் பகுதின்னு நினைக்கிறேன், திடீர்னு ஒரு பைக்கு சத்தம் கேட்டு, அவரோட பைக்கு சவுண்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க, அந்த சத்தம் கேட்ட உடனே துப்பு 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 துப்புனு எல்லாம் புட்டி அடிச்சுட்டு ஓடுறாங்க, ஓடுறமா மட்டும் மாட்டினாங்க கையில், எங்கே ஓடுறீங்க பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னா, மேடம் சார் வந்துட்டார், மேடம் சார் வந்துட்டார், சார் வந்துட்டார், எங்கே பார்த்தாலும் சார் வந்துட்டார், யார் தான் அந்த சார் பார்த்தே அவன் போய் பார்க்குறேன், அவர் சேரில் உட்காந்துருக்காரு, வட்டமாக 20 பெண்கள் உட்காந்துட்டு, சார் எனக்கு 32,000 சார், சார் எனக்கு 40,000 சார் கடன் எழுதுறாங்க. அன்னைக்கு மட்டும்தான் அவருக்கு அவ்வளோ மரியாதை, வாங்க வரும்போது அவர் படாத பாடு போடுவார், அது வேறு விஷயம், ஏன் அன்னைக்கு நம்மளை ஓட விட்டார்ல, நம்ம திருப்பி ஓட விடுறது இல்லையா அவரை, அந்த மாதிரி லோன் எழுத விடுறது. எனக்கு என்ன பெரிய வலினா, நிலம் உன்னுடையது, உள்ளூர் வளம் இருக்கு, ஊராட்சி அரசாங்கம் இருக்கு, உனக்கு வேலை கொடுக்க வேண்டிய, உற்பத்தி தொழில ஈடுபடுத்த வேண்டிய திட்டம் இருக்கு, எல்லாம் இருக்கு, அதிகாரம் மட்டும் சரியானவன் கையில இல்ல, அதனால இவங்க முன்னாடி போய் உட்கார்ந்து கடன் வாங்குவதற்கு வட்டம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. நம்ம மக்கள்